அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பழமை வாய்ந்த கோவில்கள் அப்படின்னு சொன்னாலே ஆச்சரியமான பல விஷயங்கள் காத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு கோவில்லையும் அப்படித்தான் பல ஆச்சரியங்கள் காத்திருக்கு அதாவது ஒன்றல்ல இரண்டல்ல பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பெருமை மிக்க ஒரு கோவிலை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இங்கே இருக்கிற ஆச்சரியங்கள் என்ன இந்த கோவில் எங்கே இருக்குது இது போன்ற பல தகவல்களை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமானதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உச்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம இப்ப பார்க்க போற சிவன் கோவில் ஒன்றல்ல ரெண்டல்ல பல ஆச்சரியமான விஷயங்களை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது தினமும் ஐந்து முறை நிறம் மாறக்கூடிய சிவலிங்கம் வண்டு துளைத்த சிவலிங்கம் அகத்தியருக்கு திருமண காட்சியை காட்டிய சிவபெருமான் அப்படின்னு இந்த திருத்தலம் பல பெருமைகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா பெருமாள் கோவில்களில் தலைமையில சடாரி வைப்பாங்க ஆனா இந்த சிவன் தளத்துல சடாரி வைக்கிறது அப்படிங்கிறது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இப்படி பல விஷயங்களை தன்னுள்ள கொண்டிருக்கிற ஒரு கோவிலை பற்றி பார்க்கலாம் கோச்சிங்கண்ணான் என்ற சோழ மன்னர் சிவபெருமானுக்கு எழுபது மாட கோவில்களை அமைத்திருக்காரு அப்படி அமைத்த கோவில்களில் ஒன்று தான் இந்த குழந்தைக்கு அருகில இருக்கிற திருநல்லூரில் அமைந்த ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயம் நாயகர் சுந்தரநாதர் பஞ்சவர்ணேஸ்வரர் அமிர்தலிங்கர் திருநள்ளூர் உடைய நாயனார் அப்படின்னு இங்கிருக்கிற சிவபெருமானுக்கு பல பெயர்கள் கொண்டு அழைக்கிறாங்க இந்த மூல லிங்கம் அப்படிங்கிறது இன்ன தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கூற முடியாத நிலையில இன்றளவுக்கும் இருக்கா அது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் மேலும் தாமிர நிறத்தில் இந்த சிவலிங்கம் காட்சி கொடுக்குது இந்த கோவிலுடைய இறைவன் இன்றைக்குமே ஐந்து நிறத்தோட தினம் தினம் காட்சி கொடுக்குறாரு அப்படிங்கிற பக்தர்களை வைக்கும் தாமர நிறத்திலும் காலை எட்டு இருபத்தி ஆறு முதல் பத்து நாற்பத்தி எட்டு வரை இளஞ்சிவப்பு நிறத்திலும் காலை பத்து நாற்பத்தி ஒன்பது முதல் ஒன்று பன்னிரெண்டு வரை உருகிய தங்கம் போன்ற நிறத்திலும் மதியம் ஒன்று பதிமூன்று முதல் மூன்று முப்பத்தி ஆறு வரை நவரத்தின பச்சை நிறத்திலும் மாலை மூன்று முப்பத்தி ஏழு முதல் ஆறு மணி வரை இந்த நிறம் என அறிய முடியாத வண்ணத்திலும் காட்சியளிப்பது காண கிடைக்காத அரிய காட்சிய அமைது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குது அப்படின்னா அதாவது இந்த கோவிலுக்கு நேரில் சென்ற அனுபவமும் இந்த சிவலிங்கத்தை பார்த்த அனுபவமும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மேலும் இதே போன்ற சிறப்புமிக்க ஆச்சரியமிக்க கோவில்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த கோவிலுடைய மூலலிங்க அமைப்பில் இன்னொரு சிறப்பு அமைஞ்சிருக்கு என்ன அப்படினா இதன் ஆவுடையாறில் ரெண்டு பானங்கள் இருக்கு இப்படி ரெண்டு பானங்கள் உள்ள அமைப்பு வேறு எந்த கோவில்களுமே இல்ல அப்படின்னு தான் சொல்கிறாங்க இரண்டாவதாக உள்ள சிறிய பானத்தை பிரதிஷ்டை செய்தவர் அகத்தியர் ரிஷி அப்படின்னு சொல்லப்படுது இங்கு அல்பாலிக்கும் அம்பிகையின் பெயர் கிரி சுந்தரி அப்படின்னு சொல்றாங்க மிகப்பெரிய வடிவில் பேரழகுடன் சுவாமிக்கு வடகிழக்கில் தனி கோவில் தென்முகமாக நின்ற கோலத்தில் அருள்வளிக்கிறாங்க இந்த அம்பாள் இந்த ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கு ஐந்து நிலை ராஜகோபுரத்தை கடந்ததும் கொடிமரத்து பிள்ளையார் கொடிமரம் பளி பீடம் ரிஷப தேவரின் சந்நிதி ஆகியவை இருக்கு கொடிமரத்துடைய இடதுபுறம் அமர் நீதியார் தராசு மண்டபமும் வலதுபுறம் உற்சவ மண்டபமும் அமைஞ்சிருக்கு மேலும் அடுத்து மூன்று நிலை உட்கோபுரமும் அமைஞ்சிருக்கு இரண்டு திரு உடைய இந்த திருக்கோயில் முன்னூற்றி பதினாறு அடி நீளமும் இருநூற்றி இருபத்தி எட்டு அடி அகலமும் கொண்டிருக்கு இந்த ஆலயத்துடைய தீர்த்தங்கள் பல அப்படின்னு சொல்லலாம் சப்த சாகரம் அக்னி தீர்த்தம் நாகக்கன்னி தீர்த்தம் தர்ம தீர்த்தம் தேவ தீர்த்தம் குண்டம் ஐராவத தீர்த்தம் சந்திர தீர்த்தம் சூரிய தீர்த்தம் காவிரி தீர்த்தம் ஆகியவை அப்படின்னு சொல்லப்படுது இங்கு விருட்சம் அப்படின்னு பார்த்தா வில்வ தல தலவருச்சமா அமைஞ்சிருக்கு நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாதவங்க இந்த இறைவனை வழிபட தடைப்பட்ட திருமணம் கண்டிப்பா விரைவிலேயே நடந்தேறும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கையா இங்கு பார்க்கப்படுது இந்த சிவன் கோவிலில் இன்னுமொரு ஒரு வினோதமான பழக்கம் என்ன அப்படின்னா நாம பெருமாள் கோவில்களுக்கு செல்லும் தான் நமக்கு தீர்த்த பிரசாதம் கொடுப்பாங்க நமக்கு பகவானின் திருவடி ஸ்பரிசம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பகவானின் திருவடிகள் பதிக்கப்பட்ட சடாரியை நம்மளுடைய தலையில வைத்து எடுப்பாங்க அப்படி பெருமாள் கோவில்களில் சடாரி வைப்பது போலவே இந்த சிவன் கோவிலிலும் சடாரி வைத்து எடுக்கிறாங்க பக்தர்களுடைய தலையில் சடாரி வைக்கும் நடைமுறை தொன்மை சிறப்பு வாய்ந்த நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவிலில் இன்றளவுக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருது இந்த ஆச்சரியமான பழக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா சிவபெருமான் திருநல்லூரில் திருநாவுக்கரசரின் முடியில தன்னுடைய திருவடிகளை வைத்து ஆசிர்வாதம் செய்ததுதான் இதன் பின்னணியில ஒரு சம்பவமும் சொல்லப்படுது என்ன அப்படின்னா திருசத்தி முற்றம் தரிசித்த திருநாவுக்கரசர் இறைவா யமன் என்ன கொண்டு போகும் முன்னரே உன்னுடைய திருவடியை என்னுடைய தலைமீது சூடி ஆசிர்வாதம் செய்யுங்கள் அப்படின்னு மனமுருகி வேண்டிக்கொண்டாராம் கொண்டாராம் திருச்ச்தி வேண்டிக்கொண்ட திருநாவுக்கரசருக்கு நல்லூர் திருத்தலத்தில் தன்னுடைய திருவடிகளை வைத்து ஆசிர்வதித்தார் சிவபெருமான் அதை நினைவு கூறும் வகையில்தான் இங்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் சிவபெருமானின் திருவடிகள் பதிக்கப்பட்ட சடாரி வைக்கப்படுது திருநாவுக்கரசருடைய தலைமீது இறைவன் தன்னுடைய திருவடியை வைத்து ஆசிர்வதித்த நிகழ்வு நடந்த இந்த நல்லூர் திருத்தலம் பல்வேறு சிறப்புகளை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோவிலுக்கு முன் பெரிய சப்த சாகரம் என்னும் திருக்குளம் காணப்படுது கும்பகோணம் மகாமக குளத்தின் பெருமைக்கு ஈடா இந்த குளம் போற்றப்படுது கர்ணனை ஆற்றில் விட்டதால் ஏற்பட்ட பாவத்தை குந்தி தேவி சாகர தீர்த்தத்தில் போக்கி கொண்டால் சப்தசாகரம் என இது பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஏழு கடல்கள் ஒரே இடத்துல சங்கமிக்கும் இடம் அப்படின்னும் இந்த சப்தசாகரத்துக்கு பெயர் உண்டு மாசி மகம் அன்னைக்கு கும்பகோணம் மகாமக குளத்தில் மூழ்கினால் பெறக்கூடிய புண்ணியம் சப்தசாகரத்தில் நீராடி பஞ்ச வழிபட்டு வந்தோம் அப்படின்னா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் மாட கோவில் வகை சார்ந்த இந்த திருக்கோவில் கோச்செங்கட் சோழனால் கட்டப்பட்டிருக்கு யானை உள்ளே புக முடியாதவாறு இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு முதன்மையான வாயிலும் அடுத்தடுத்த வாயிலும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்காமல் சில படிக்கட்டுகளை கடந்து ஏறி சென்று மூலவர சந்நிதியை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இறைவனின் திருமேனி ஆன்மீக மற்றும் அறிவியல் அற்புதங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லலாம் தினமும் ஆறு நாளிகைக்கு ஒரு முறை நிறம் மாறிக்கொண்டே இருக்கும் சுயம்பு லிங்கமே இதற்கு காரணம் அகத்தியருக்கு திருமண காட்சியை காட்டிய சம்பவத்துக்கு பிறகு ஒரு விஷயம் சொல்லப்படுது என்ன அப்படின்னா இமயமலையில் சிவன் பார்வதி திருமண காண உலகில் இருக்கிற அனைத்து உயிரினங்களும் திரண்டன இதனால வடதிசை தாழ்ந்து போயிருக்கு தென் திசை உயர்ந்திருக்கு உலக சமநிலை மாறுவதை சமன்படுத்த அகத்தியரை தென் திசைக்கு செல்லும்படி இறைவன் கட்டளையிட்டு உன்னுடைய பக்தன் எனக்கு மட்டும் தங்களின் திருமணத்தான ஆவல் இருக்காதா என கேட்டு வருத்தப்பட்டாராம் அகத்தியர் இறைவனின் திருமண காட்சியை இந்த தளத்தில் காட்டி அருளினார் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அகத்தியருக்காக திருமண காட்சியை திரு சிவபெருமான் இங்கு காட்டினார் அப்படிங்கிறது தான் இதோட பெருமை இந்த திருமண கோலத்தில் இருக்கும் மூர்த்திக்கு முன் அகத்தியர் மற்றொரு சிவ சிவலிங்கத்தை வைத்து பூஜித்து பேர் பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த கல்யாண சுந்தரேஸ்வரர் சிவலிங்கத்திற்கு பின் இன்றும் கல்யாண சுந்தரேஸ்வரர் பார்வதி சிலையை காண முடியும் அதாவது கல்யாண சுந்தரேஸ்வரர் சிலை சுதை சிற்ப வடிவில் இங்கு அமைக்கப்பட்டிருக்கு சுதை அப்படின்னா சுண்ணாம்பு களிமண் உள்ளிட்டவை கலந்து செய்யப்பட்ட விக்கிரகம் இந்த கோவிலுடைய மேலும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஆலயத்துல வந்து வழிபடுவது மிகவும் சிறப்பு சுகப்பிரசவம் நடக்க இந்த கோவிலில் கர்ப்பிணி பெண்கள் வழிபாடு நடத்துவாங்க அதே போல் நினைத்த காரியம் சித்தி அடைய வழிபாட வேண்டிய சிறப்பான கோவிலும் இதுதான் மேலும் மற்ற புராண நிகழ்வுகளாக என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆதிசேசனுக்கும் வாயு பகவானுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையின் போது கைலை மலையிலிருந்து வாயுவால வீசி எறியப்பட்ட இரு சிகரங்கள்ல ஒண்ணுதான் இந்த அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மற்றொரு சிகரம் சுந்தரகிரி அப்பறையான திருநாவுக்கரசருக்கு இறைவன் திருவடி சூடிய திருத்தலம் மேலும் தர்மன் குந்தி தேவி பூஜித்து பெயர் பெற்ற திருத்தலம் இதே போல இந்த சிவலிங்கத்தின் மேல ரெண்டு துளைகள் இருக்கு அப்படின்னு நாம முன்ன பார்த்தோம் விருங்கு முனிவர் வண்டு வடிவுல வந்து இறைவனை வழிபட்ட ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது வண்டு வடிவுல இறைவனை வளம் வந்து வழிபட்டாராம் இதன் காரணமாக இந்த சிவலிங்கத்தின் மீது சில துளைகள் காணப்படுது அப்படின்னு இதோடைய புராண கதைகள் சொல்லப்படுது தற்போது திருவெண்டுரை என அழைக்க படும் திருவண்டுதுறை வண்டுதுறைநாதர் கோவிலுடைய வரலாறும் இதையே தான் சொல்லுது மேலும் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இங்கு சோழர்கால இருபத்தி இரண்டு கல்வெட்டுகள் ஒரு முகைசரார் கல்வெட்டு அப்படின்னு இருபத்தி மூன்று கல்வெட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு இப்படி இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலில் இன்றளவுக்கும் ஆச்சரியமான பல விஷயங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு சிவன் கோவிலை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்